வீட்டு மாலதி திருவள்ளுவன் கிச்சன். ஒரு நாள் உங்களுக்கு ரோட்டோர கடை சுண்டல் அமைச்சிருந்தேன், இன்னைக்கு வந்து ட்ரைலே வந்து மசாலா சுண்டல். இதை நான் இப்ப செய்ய போறேங்க. இதுக்கு தேவையான பொருட்கள் நான் எடுத்துருக்கிறது வந்து அது முக்கால் கிலோ சன்னாங்க வேக வச்சு எடுத்திருக்கேன். அதுக்கு ஒரு 6-7 மிளகாய், கொஞ்சம் தனியாக போட போகிறேன். நான் போடுறது எல்லாமே உங்களுக்கு காமிக்கிறேன். பெருங்காயம், கரம் மசாலா, இஞ்சி பூண்டு, ஒரு 4 பில்ல தேங்காய், இது எல்லாத்தையும் ஒட்டுக்கா நான் இப்போ வந்து மிக்சியில் அடிக்க போகிறேன். முன்னொன்னே நான் போடுறது உங்களுக்கு காமிச்சிடலாம். நான் எடுத்திருக்க முக்கால் கிலோ சன்னாக்கு, 6-7 மிளகாய், 4 பல்லு பூண்டு, 2 துண்டு பெரிய இஞ்சி, 1 ஸ்பூன் தனியா, இதை ஒட்டுக்கா நான் இப்போ அடிச்சுக்கிறேன். அதுக்கப்புறம் தேங்காய் அடிக்க போகிறேன். தனியா, மிளகாய், இஞ்சி, பூண்டு நைஸாக பவுடர் ஆக்கிட்டேன். இப்போ எண்ணெய் கடாயில் விட்டுருக்கேங்க. நல்லா ஒரு 2 ஸ்பூன் கடாயில் விட்டுருக்கேன். இப்போ கடுகு, உளுந்து, சீரகம். கடுகு நல்லா பொரிஞ்சு வருது. எப்போவுமே நம்ம போடுற மாதிரி ஒரு இதுக்கு பெருங்காயம் ஒரு 1/2 ஸ்பூன், கருவேப்பிலை, நான் அரைச்ச அந்த விழுது, இதை கொஞ்ச நேரம் எண்ணெயில் சிம்ல வைங்க. கொஞ்சம் கரம் மசாலா, இது ரொம்ப ரொம்ப எம்மியா இருக்கும், குழந்தைங்க ஒரே நாள்லயே காலி பண்ணிடுவாங்க. இப்போ தேங்காய் பொடிச்சு எடுத்துக்கோங்க, இதையும் எண்ணெயில் போட்டுடுங்க. இந்த சுண்டல் வந்து உங்களுக்கு கெடாது, 2 கூட நம்ம சாப்பிடலாம். 1 வெளியில் இருந்தால் கூட மறுநாள் ஃப்ரிட்ஜில் வச்சு சூடு பண்ணி சாப்பிடலாம், உங்களுக்கு கெட்டு போகாது. தேங்காய் வைப்பமே இந்த மாதிரி எண்ணெயில் போட்டுடுங்க. ஒரு 2 நிமிஷம் இதெல்லாம் வதங்கிட்டோம். இது நல்லா வதக்கிட்டேன். அது அரைச்சோம் இல்லையா, இது சன்ன வேக போட்டோம் இல்லைங்களா, அந்த தண்ணியை கொஞ்சோண்டு இதில் நான் ஊற்றிடுறேன். சுண்டலுக்கேற்ற உப்பும் இதில் போட்டுக்க போகிறேன். ஏற்கனவே நம்ம போட்டிருப்போம், அதனால் பார்த்து போட்டுக்கோங்க. திரும்பியும் மேலே தூவிக்கலாம். இது 1-2 நிமிஷம் 1 செகண்ட் கொதிக்கட்டும். சன்னாவை போட்டிருப்போம். பாருங்க கொதிக்குது. இப்போ சன்னாவை இதில் போட்டுருவேன், அதில் நல்ல மசாலா ஏறும். இது நல்லா சுருங்கி பல பலன் ஆகிற வரைக்கும் நம்ம அப்படியே வச்சுருக்கணும். 3-4 டீயில் வச்சுக்கோங்க. காரம் எல்லாம் பார்த்துட்டேங்க. உங்களுக்கு காரம் இன்னும் அதிக தேவைப்படும்னா எண்ணெயில் வந்து 4 வெற மிளகாவை தாளிச்சுட்டு இந்த மசாலாவை கூட போட்டுக்கலாம். எங்கள் வீட்டுக்கு இந்த காரம் ஓகே. இப்போ இதை நீங்கள் நாங்கள் தண்ணியெல்லாம் விட்டுருக்கேன் இல்லைங்களா, டைட்டாக கொஞ்ச நேரம் மூடி வைங்க. அந்த காரம் எல்லாம் அதில் ஏறணும். அப்புறம் நம்ம நல்லா பல பலன்னு சுருக்க வச்சு எடுக்க வேண்டியதுதான். இந்த சுண்டல் வந்து அந்த காரம்லாம் ஏறி சாப்பிட்றதுக்கு ரொம்ப எம்மியாக இருக்குங்க. ஊற்றின தண்ணி எல்லாமே சுருங்கிடுச்சு. நான் சின்ன தீயில தான் வச்சுருந்தேன் பார்த்தீங்க, இன்னமும் திறந்துட்டேன். இப்போ இது நல்லா நம்மளுக்கு ட்ரை ஆனவுன்னு ஒரு பாத்திரத்தில் எடுத்து வைக்க போகிறேன். இந்த காரம், அந்த உப்பு, இந்த மசாலாலாம் ஏறி செம்ம எம்மியாக இருக்குங்க. எனக்கு எம்மியாக இருக்குது. நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு எனக்கு ஃபீட்பேக் பண்ணுங்கள். இப்போ திறந்து ஒரு 5 நிமிஷம் எடுத்து போகிறேன். இந்த பாருங்கள், சன்னா ஃபஸ்ட்டு சின்ன தீயில் வச்சு மூடினதை பார்த்தீங்க. இப்போ ஓப்பன் பண்ணி நல்லா ட்ரை பண்ணிட்டேன். தண்ணின்றதே கிடையாது, நல்லா காரம் ஏறி அப்படியே பூ மாதிரி இருக்குங்க சன்னா. பசங்க அவ்வளோ இஷ்டமாக சாப்பிடுவாங்க. வெரி ஹெல்த்தி, ரிச் இன் ப்ரோட்டீன். இந்த டைம்லலாம் இதெல்லாம் செஞ்சு கொடுங்க. இருங்க, இதை நான் பாத்திரத்துக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறேன். நல்லா ட்ரை பண்ணிட்டேன், 2 நாளைக்கு கூட கெடாது. ஃப்ரிட்ஜில் வச்சு அப்பப்போ எடுத்து சாப்பிட்டிங்கன்னா
ஒரு 4 or 5 டேஸ் நல்லா இருக்குங்க.